வணக்கம் ஐயா. இந்த பதிவு யாருக்குன்னா என் தங்கச்சிக்கு. எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இவர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார். என் டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஆத்தா கூட சொல்லுவேன் நீ நல்லா. முதல்ல அந்த பொண்ணை கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்க, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அப்பதான் சரி வரும். நல்லா ஆடுறடா, சூப்பரா ஆடுற, மைக்கேல் ஜாக்சன்னா பிரபுதேவா மாதிரி ஆடுற அப்படின்னு. பாவம் பிரபுதேவா, இதெல்லாம் கேட்டார்னா என்ன ஆவாரோ, அடுத்து படமே எடுக்க மாட்டாரு. முத எங்க ஆத்தா சொல்லுச்சு, அதுக்கப்புறவே என் தங்கச்சி சொல்லியிருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும். மொத்தமே ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, ரெண்டே பேர் சொல்லியிருக்க வச்சுட்டு இவர் டான்ஸர்னு சொல்லுதாரு. ஆசைப்படுறாங்க அவங்களுக்குலாம் நான் கற்றுக் கொடுக்கணுன்ற ஆசை. ஆனால் நான் வேலையில் இருக்கேன் தங்கச்சி, கண்டிப்பாக உனக்கு. ஓ, இவர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரி பிளானு. நல்லா வருவீங்க, அந்த பொண்ணு நல்லா வரும். வாழ்த்துக்கள். ஸ்டெப்பு ஒன்று ஒன்றும் கஷ்டப்பட்டு பழகினது, அந்த ஸ்டெப்புக்கு வந்து வார்ம் அப் பண்ணணும். என்ன அருண்குமார் சார் சொல்லணும், அந்த ஸ்டெப்புக்கு வாமிட் எடுக்கணுமா? வாமிட்லாம் எடுத்து ஸ்டெப் பண்ணுற பழகு எந்த ஸ்டெப் அது? நிறையா விஷயத்த நான் சொல்லணும், ஏன்னா அந்த கழுத்து இப்படி இப்படி ஆற்று இல்லை. அதுக்கு நல்லா சொல்லுங்க டாக்டராக பாருங்க, கழுத்து ஆட்டுறதுக்கு. நாங்கள் எதுவும் கழுத்து ஒழுங்குன்னு நினச்சிட்டோம், இது டான்ஸ் நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நான் டான்ஸ் ஆடினது, அதுக்காக வந்து நான் வீடியோ போடுவேன். அந்த வீடியோ இந்த டான்ஸ் பிரியரெல்லாம் இந்த அறியா பிள்ளைய தெரியாமல் மன்னிச்சிருங்க. பார்த்து ஏதோ தெரியாமல் தப்புட்டாரு, ஐயப்பாவும் விட்டுருங்க. வீடியோவை நீ பார்த்துக்கிட்டே போ, அதை பழகிறியா? கண்டிப்பாக பிறந்த நாட்டியம்லாம் நான் ஆடிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன், அது உனக்கே தெரியும். அந்த சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி உருட்டுக்கு நாங்கள் பொறுப்பே இல்லை. அவர் எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டுறாரு. இது ஒரு பெரிய உருட்டாகவே தான் இருக்குது. வீடியோவிலே இருக்க அந்த பிறந்த நாட்டியம் பலவடி வேணும்னா உனக்காட்டி அனுப்பிச்சு விட்றையா, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இப்படி ஒரு உருட்டைய வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை. இதையும் நாங்கள் நம்புகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்காக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பரதநாட்டியம் கண்டிப்பாக ஆடுவீங்க.